பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எதுக்கு கண்ணம்மா வந்து ஹேமா அப்படி கொஞ்சினா அப்புறம் திருப்பி அவசா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறா கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு என்ன உரிமை இல்லையா நான் பார்த்துக்க மாட்டேனா எனக்கு அப்படின்லாம் கேட்குறா எதுனால் அப்படின்னு சொல்லி என்னமோ அவ பொண்ணு மாதிரி அவள் கே பேசுறா அப்படின்னு சொல்லி பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு யோசிச்சிட்டே இருக்கப்போ அப்புறம் நம்ம அஞ்சலிங்கம்மாட்ட டைவர்ஸ்க்கு கேட்டமே இன்னுமே சொல்லவே இல்லையே நம்மளே ஃபோன் போட்டு என்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கேட்குறாரு பாரதி என்ன என்ன நான் சொன்னது என்னாச்சு அப்படின்னதோ அவங்க என்னது அப்படின்னு நான் டைவர்ஸ் தான் அப்படின்னு அதுவா அது என்ன இன்னைக்கு அரிசி உரை போட்டு நாளைக்கு மாவாடுற கதையா மெதுவாக தான் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலிங்க அம்மா சொல்கிறாங்க ஆமாம் நீங்க ரெடே இப்போ பிரிஞ்சு தானே இருக்கீங்க அப்புறதுக்கு இப்போ டைவர்ஸு அப்படின்னு கேட்குறாங்க பாரதி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சொன்னது மட்டும் பாருங்க சொன்ன ஞாபகம் இருக்குல்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிடுறாங்க இங்கே வெண்பா வீட்டில் வந்து கண்ணம்மா வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்குறாங்க வெண்பா அப்போ தான் வெளியே இருந்து வர்றாங்க என்ன வெண்பா உனக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்ருக்கேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க வெண்பாக்கு புரியவே இல்லை எதுக்காக வந்திருக்கேன் என்னென்னு புரியவே இல்லை நான் கோயில் கூட போகாமல் உன்னை பார்க்கலாம்னு சொல்லி தான் நேரம் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி திருநீர்லாம் எடுத்து வெண்பாக்கு பூசி விடறாங்க உனக்கு நல்ல புத்தி வார்ட்டுன்னு சொல்லிதான் சாமி கும்பிட்டு வந்தேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க என் குழந்தைய என்கிட்ட ஒரு டைமாவது காட்டு எனக்கு பார்க்கணும் போல் இருக்கு அது எப்படி இருக்கா அவள் ஊட்ட சாப்பாடு ஊட்டணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு அவள் ஃபோட்டோவாது காட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை சரி அம்மக எப்படி இருப்பான் நீ சொல் அப்படின்னு கேட்குறப்ப வெண்பா சொல்கிறாங்க உன் மக பத்து நாள் சாப்பிடலாட்டி எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் உன் மகன் எப்பயுமே இருப்பா ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு போனதை போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா என்ன சொல்கிறா அப்படின்னு அப்படின்னா உன் மகன் மகாராணி மாதிரியாக பிச்சை எடுக்க விட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா கண்ணமாக அழுகிற மாதிரி ஆக்ஷனை போடுறாங்க இப்படி என் பொண்ணு இருந்து பிரிச்சிருக்கே உனக்குலாம் மனசாட்சியே இல்லை ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கண்ணமாக கேட்குறாங்க வெண்பா வந்துட்டு அப்புறம் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்தேனே நான் அப்புறம் என கோவம் வராதா அதனால தான் நான் நான் தான் பாரதிய கல்யாணம்னு ஆசைப்பட்டேன் நீ தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டேன் அந்த கோவம் தான் அப்படின்னு வெண்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கண்ணம்மா வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு நீ பேசுனது எல்லாமே நான் ரெக்கார்டு பண்ணிவிட்டு எங்கள் அத்தையிட்ட மட்டும் சொன்னிருச்சுன்னே உண்டுலேன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னது வெண்பா ஏ டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி கெஞ்சுறாங்க கன்னமாக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் வந்து நான் சும்மா அஞ்சோ ரெக்கார்டில் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே பார்த்தா அஞ்சலி வந்து ஹேமாக்கு தலையெல்லாம் சீ விட்டுருக்காங்க அப்போ அஞ்சலி கேட்குறாங்க ஹேமாகிட்ட உனக்கு யாரை மாதிரி முடி வளர்க்கணும் உனக்கு வந்து ஷார்ட்டாக வளர்க்கணுமா இல்லை பெருசாக வளர்க்கணுமா அப்படி பெருசானதுக்கு அப்புறம் இருக்கும்போது இல்லை நான் கண்ணமா சமையலம்மா மாதிரி தான் நான் முடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி இதுக்கும் சமையலம்மா தானா அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க சௌந்தரியா இருந்துட்டு உனக்கு அவள் சமைக்கிறது பிடிக்கும் பாசம் பிடிக்கும் முடி எல்லாமே பிடிச்சி கடைசியில் அவ பக்கமே நீ இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அங்கே சமையல் வேலை பார்க்குறவங்க வந்து க கையில் வந்து ராஜன் பேர் எழுதியிருக்காங்க அதை பார்த்துட்டு ஹேமா வந்து இது என்னது அப்படின்னு கேட்கும்போது இது பச்சை குத்துறது அப்போ சௌந்தரியா சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து யார் மேலே வந்து அதிகமாக பாசம் இருக்கோ அவங்க பேரை வந்து இப்படி கையில் குத்திக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அழியவே அழியாது பேனால் எழுதுனா அழியும் இது வந்து அழியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹேமா வந்து நானும் ப குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாரதி வந்து பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காது இப்போ யார் பேரை சொல்ல போகிறான்னு எல்லாத்துக்குமே இதாக இருந்துச்சு நீ இப்போ யார் பேரை பச்சை குத்தணும்னு சொல்கிற அப்படின்னு எல்லாருமே கண்ணம்மா பேரை சொல்லுவாளோ அப்படின்னு எதிர்பார்த்தாங்க இல்லைண்ணா எங்கள் அப்பா பேர பச்சை குத்தணும் எங்கள் அப்பா எப்போயுமே ஆஸ்பத்திரி போயிறாரு எங்கள் கூட இருக்கிறது இல்லை அவர் பேரை பச்சை குத்துனா எப்பயுமே அவர் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் பாரதி வந்து ஹேமா கட்டி பிடிச்சிட்டு என் மேலே உனக்கு இவ்வளோ பாசமாக பார்த்துக்கோங்க இந்தமாரி யார் என்னை ஹேமாவை வந்து எங்கள்கிட்டருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு இங்கே வெண்பா வந்து ஹேமா வந்து என்ன உண்மையாகவே ஹேமா கடத்தி இது பண்ணுறேன் ஏன்னா க கண்ணம்மாவையும் பாரதியும் சேர்த்து வைக்க பிளான் போடுறியா சௌந்தரியா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெண்பா வந்து ஒரு மயக்க மருந்து வந்து ஹேமாவை மூஞ்ச தட அமுத்திடுறாங்க கடைசியில் பார்த்து இது எல்லாமே வந்து கண்ணம்மா கண்ட கனவு எந்திரிச்சிட்டு உடனே சௌந்தர்யாவுக்கு ஃபோன் போடுறாங்க நைட்லேயே சௌந்தரியா ஃபோன் எடுத்துகிட்டு என்னடி இன்னையே இடத்துல ஃபோன் போட்டிருக்கேன் நான் இல்லை ஹேமா நல்லா இருக்காளா அவள் பார்க்கணும் போல இருக்குது அவளை தூக்கி கொஞ்சோன்னே ஏன் என் பாசத்தை என்ன புரிஞ்சிக்கவே மாட்றீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வச்சிட்றாங்க